நமஹ. ஓம் இடைக்காடல் சித்தர் நமோ நமஹ. அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுஷ்யதே. அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியனும் துஷ்டகிரக விநாசி அனுமந்தும் உபாஸ்மகி. ஓம் ஐங்கௌரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அபவிக்னா அவிநாசின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி. அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அன்பு வணக்கங்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை. எப்பயுமே கிரகங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கத்தில் இந்த சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. சூரிய குடும்பத்தில் சுக்கரனும் இருக்கும் புதனம் இருக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுபகிரகங்கள் எல்லாம் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுத்துரும் லைஃப்பில். யாருக்கெல்லாம் சூரிய திசையில் சுக்கர புத்தி போகுதோ, சூரிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இல்லை சுக்கர திசையில் சூரிய புத்தி, இல்லை சூரியனுக்கு நட்பு நட்சத்திரங்கள், இந்த மாதிரி திசைகள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கொடுத்துரும். அதை நம்ம தக்க வச்சுக்க தெரியணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிகளுக்கு நல்லதை கொடுக்க போதுங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 30 வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய அமைப்பு வரப்போகுது. அதாவது இந்த நட்சத்திரத்தில் ஏற்கனவே சுக்கரன் இருக்கார், இருந்தாலும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரியனும் சுக்கரனுடைய சேர்க்கை வந்து ஒரே நட்சத்திரத்தில் இணையும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சுக்கரனும் சேரும் பொழுது சில ராசிகளுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கர நட்சத்திரக்காரர்களுக்கு, அதே மாதிரி சூரியன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத இந்த இதில் சொல்கிறேன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு அதிபதி இருப்பாங்க. ஆனால் அந்த அதிபதி வந்த கிரகம் உங்களுக்கு நல்லவனா கெட்டவனாங்கிறதும் தெரியணும் உங்கள் லக்னத்துக்கு. அப்போ நட்சத்திரங்களும் லக்னங்களும் ரொம்ப 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 மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரெண்டு உயிர், ரெண்டு கண்கள் மாதிரி. நட்சத்திரங்கிறது வேறு, லக்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரில் இருக்கக்கூடிய உயிர், நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து பிணைக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு ஒரு மனிதனை வந்து ஆட்டி படிக்கிறது ரெண்டு விஷயம்தான், நட்சத்திரமும் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய லக்னமும். அப்போ அந்த லக்னம்ங்கிறது உயிர், நட்சத்திரங்கிறது வேறு. இது ரெண்டும் சரி இருந்தால்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் ப்ராப்பராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது அது எந்த மாதிரியான யோகங்களை பெறப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காம்பினேஷன் நடக்கிறதுக்கு. ஸோ அதில் ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல வர்றாங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வருது அப்படிங்கிறதுனால சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வர்றது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்க பெரிய மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களாக வந்து பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. எதிர்பாராதமான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களை சேரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்குள்ள காலகட்டத்தை எல்லாம் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். கண்டிப்பாக வளர்ச்சியானது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ காலத்தை சரியாக பயன்படுத்தி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கு ஒரு தடை இல்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னி. இந்த கன்னியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நீசமாக இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சூரியனுடைய சேர்க்கையால் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபினான்ஷியலில் ஒரு குரோத்தை கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக லாக்காக இருந்த பணம்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அதேமாதிரி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மேலே ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செப்டம்பருக்கு மேலே. அதே மாதிரி வந்து தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற திட்டங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பருக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபக்திகளும் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு இந்த போடம் போட்டால் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும், நல்ல மாற்றம் கிடைச்சிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அப்ராட் நீங்கள் போகிறதுக்கு இந்த வாய்ப்புகள் எதாவது இருந்துச்சு, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் எனக்கு வரலை அப்படின்னா இந்த செப்டம்பர் 30க்கு மேலே கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதாயங்கள் கூடக்கூடிய காலகட்டம், நிறைய பணம் சம்பாதிப்பதற்குண்டான வழிகள் எல்லாம் கிடைக்கப் போகுது. ரொம்ப நாள் தூர பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக கிடைத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரை சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த லக்காக வருது. ரொம்ப நாளாக பல பிரச்சனைகளை தாண்டி, பல கஷ்டங்களை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனசுராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகையில் வந்து பார்க்கும்போது நெருப்பு ராசியாக இருந்தாலுமே கூட இந்த சுக்கரன் சூரியனுடைய காம்பினேஷன் கண்டிப்பாக இத்தனால் தலைப்பட்டிருந்த
வேலைகள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷனில் சொல்லியிருந்தேன். தனுசு கன்னி ரிஷபம்லாம் வந்து இதுக்கு மேலே மேலே லிஃப்ட் ஆகி வந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காலங்களும் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. மேலே இதுக்கு மேலே மேலே வருவீங்க. உதரவு உங்களுடைய சுயஜாதகம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் அதே சமயம் உங்களுக்கு யோகாதிபதிகள் உங்கள் யோகாதிபதிகள் இருக்கக்கூடிய நிலை நல்லவனா நல்ல நிலையில் இருக்கானா கெட்ட நிலையில் இருக்கானா இல்லை மறைந்து போயிருக்கானா இதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அடிங்கிறது விழாது. அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் ஜாதகம் நடத்திட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் போய் பரிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியங்கிறது இருக்காது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி போய் நம்ம வந்து அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு விதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சான்சஸ் ஆனது உங்களுக்கு நிறையா அதிகரிச்சிருக்கு. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள்கிட்ட சான்ஸ் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட இருக்க தனுசு ராசிகளுக்கு என்ன அப்படின்னா சார் எல்லாம் இருக்குது சார், அந்த கன்வர்ஷன் மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த கன்வர்ஷனாக என்ன, எனக்கு நான் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் பட் கன்வெர்ட் ஆகி என் கைக்கு வர்றது தான் அங்கே பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா குரு தான் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த குரு நிலநிலை இருந்துட்டார் அப்படின்னா டக்குன்னு கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துருவார். இல்லை அப்படின்னா அது திருப்பி நீங்கள் அதை போட்டு பணத்தை எக்ஸ்ட்ரா போட்டு சமாளிக்கிற சூழ்நிலை தான் கொண்டு போய் வச்சிருப்பார். ஸோ குருவினுடைய நிலையும் ரொம்ப முக்கியம் தனுசு ராசிக்காரர்களாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல காலகட்டமாக வருது. ஸோ அந்த காலகட்டத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். வெளிநாடு செல்பவர்களுக்கு ஏதாவது நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, பாஸ்போர்ட் விசா இஷ்யூஸில் ஏதாவது ரொம்ப நல்லா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேலே அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப நல்லா க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பருக்கு மேலே அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து குரு வழிபாடு செய்வதும் வீட்டில் வந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரனுடைய படத்தையோ இல்லை எந்த குரு மகான் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த குருவினுடைய படத்தை வச்சு அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டைக்கடலை மாலை சாற்றுவதோ இல்லை கொண்டைக்கடலை பரப்பி அந்த குருவினுடைய படத்தை வைத்து பூஜை செய்வதோ இல்லை தொடர்ந்து 9 குருவாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவுக்கு வந்து கும்பம் மரியாதை வைத்து பூஜை செய்து 16 சுத்து சுத்திகள் வந்து அந்த குருவுக்கு பிடித்த இனிப்பு பலகாரத்தை வைத்து நைவேத்தியம் செய்வதெல்லாம் குருவினுடைய அருளை வளப்படுத்தி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா தனுசு மீனத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டிடுவாங்க. ஆனால் தன்னை வந்து வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க வீடை விருத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்க இவங்கள்ட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க. இவங்களை பயன்படுத்திக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. இவர்கள் மூலியமாக எல்லா காரியங்களும் ஈஸியாக அடுத்தவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தனுசுங்கும் போது ஈஸியாக வழிகாட்டிடும். அப்போ இவர்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர ராசிகள் இந்த தனுசு மீனத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக போகும்போது அவருடைய வேலைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு இவர்கள் மூலம் முடிஞ்சிடும். ஆனால் இவர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் பட் எனக்கு எதுவும் வந்து நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே எல்லா வகையிலும் ட்ரை பண்ணுறாங்க, எல்லா பூஜைகளும் பண்ணியிருக்கேன், எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன் பட் எனக்கு ஒன்றும் ஃபேவர் நடக்கலை அப்படின்னா அதுதான் அங்கே பிரச்சனை, அதுதான் கர்மான்னு சொல்கிறது. என்ன தனுசு மீனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய அதிபேதியாக இருக்கும்போது மூணு தாத்பரியம் தான், வழி நடத்துவது, வழிகாட்டுவது, இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது. ஸோ அப்படி இருக்கும்போது குருவினுடைய தாத்பரியத்தில் இருக்க ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நோக்கி இந்த குரு பகவான் வரார் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது. இதனால் நீங்கள் ரொம்ப நாளாக தடையில் இருந்த வேலையில் ரொம்ப இன்னும் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு உழைப்பை கொடுத்தீங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்பை கொடுத்து கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் முடித்து உங்களை சாதகமாக வச்சுக்கூடிய நிலையில் பாருங்கள். ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு குரு நல்லது பண்ண மாட்டார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு, இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. நான் திரும்பி சொல்கிற ஒரு விஷயந்தான், எவ்வளோ பயிற்சிகள் ஆனாலும் எத்தனை குரு பயிற்சி வந்தாலும் சரி, எத்தனை ராகுக்கேது பயிற்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை சனி பயிற்சிகள் வந்தாலும் சரி, பயிற்சியை பற்றி தலையே கெடுத்துக்காதீங்க, ஜாதகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன காரணம் என்றால் ஒரு ஒரு மனிதனுக்குமே விதிக்கப்பட்ட விதியினுடைய அடிப்படையில் தான் கிரகங்கள் எடுத்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே போகும்போது தவிர எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துட போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஒரு கிரகங்களும் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு அந்த விதிக்கப்பட்ட விதியின்படி உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் உங்களை எப்படி வழிநடத்தி கொள்ள வேண்டும், அந்த ஜாதகத்துடன் எப்படி எந்த தெய்வங்களை பிடிக்க வேண்டும், எந்த தெய்வத்தை பிடித்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி அமைப்பான மாறி நான் நினைத்ததில் நடக்குங்கிறதெல்லாம் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. ஸோ சரியான முறையான வழிபாட்டுடன் முறையான ஒரு அச்சரத்தை கையில் எடுத்து நம்ம பிரயோகம் படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற வைக்க முடியாது. ஜாதகங்கிறது ஒன்று கிடையாது, திறக்காத பூட்டு ஒன்று இல்லை என்பது சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் வேறொரு பற்றி பற்றி பேசுவோம். நற்பவி 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 நல்லது எனக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.